அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ அரஹமது இல்லாஹி வசலாத்து அலா ரசூல்லா வாலா அல் ஹி வாசாபிஹி ஒமன் தபி அவும் ஹசானின் இலாய்தீன் அம்மாபாத் அன்பா அந்த சகோதர்களின் நேர்களே ஷியாக்கள் என்று சொல்லுகின்ற இந்த குழுவினருடைய தப்பான தவறான போக்கு என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்துடைய ஒட்டுமொத்தமான அடிப்படைகளையே மாற்றிவிட்டு புதியதோர் நம்பிக்கையிலேதான் தங்களுடைய மார்க்கத்தை அவர்களோட கொள்கையை போக்கை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை அன்று வாழ்ந்த இமாம்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்ற ஒரு வரலாற்று உண்மையாகும் ஷியாக்கள் என்று சொல்கின்ற அப்துல்லா அபின் சபாவுடைய இந்த கூட்டம் அளிரலியெல்லாம் ஆதரவாக வந்தவர்கள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் உண்மையில் அளிரலியெல்லாம் ஆதரவாக வந்தவர்கள் அல்ல அளிரலியெல்லாம் ஆதரிப்பதாக சொல்லி கொண்டு வந்த இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்தவர்கள் எனவேதான் அவர்கள் எங்களுடைய குரானை மறுக்கிறார்கள் எங்களுடைய ஹதீஸ்களை மறுக்கிறார்கள் சஹாபாக்களை நம்பிக்கை கொள்ள மறுக்கிறார்கள் சஹாபாக்களை சோனவாதிகள் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையை அவர்கள் மறுக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் மறுத்துவிட்டு அவர்களுக்கு என்று தனியான நிலையை உருவாக்கி கொண்டார்கள் அதாவது முஸ்லீம்களிடத்தில் இருக்கின்ற இந்த நம்பிக்கைக்கு முரணான நம்பிக்கையை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தனிப்பட்ட ஒரு மதத்தை போன்ற நம்பிக்கையிலே உருவான குழு தான் அவங்க அடிப்படையை வந்து அளிர் அலி அல்லாஹனுடைய ஆட்சிக்கு கீழால் தான் இஸ்லாமிய உமத் வந்திருக்க வேண்டும் அந்த ஆட்சி அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு பிரசாரத்தை தான் தோன்றினார்கள் அதுக்கு அப்பால் அழிக்கு மட்டும்தான் அதிகாரம் உரியது என்று சொன்னவர்கள் பிறகு அளிர் அலி அல்லாஹருடைய பரம்பலையிலிருந்து வரக்கூடிய இமாம்களுக்கு இந்த அதிகாரம் போக வேண்டும் என்று சொன்னார்கள் ஆட்சி அதிகாரம் யாருக்குன்னு கேட்டால் பனிரெண்டு உரியது என்று சொன்னார்கள் அந்த பனிரெண்டு இமாம்கள் யார் அல்லாஹ்வினால் நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களா அல்லாஹுடைய தூதரினால் நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களான்னு கேட்டால் அந்த சஹாபாக்கள் யாருமே அந்த பதவியிலே வரவில்லை அலி அல்லானுக்கு பிறகு அவருடைய அசன் ஹுசேன் அலி அல்லான் இந்த இரண்டு பேரை தவிர வேறெந்த ஒரு நபித்தோழரும் அந்த பட்டியலுக்குள்ளே இல்லை ஆனால் அழிரழியுள்ளதாகவும் தொடர்ந்து ஹசன் ஹுசேன் அழியாகவும் தொடர்ந்து வரக்கூடியவர்களில் மொத்தமாக பனிரெண்டு பேரை அவர்கள் உருவாக்கி வைத்து கொண்டு இந்த பனிரெண்டு பேர்கள் மட்டும்தான் மார்க்கத்துக்கு ஒத்தாரிட்டியாக அதிகாரம் பெற்றவர்களாக அவர்கள் ஆக்கினார்கள் அதிகாரம் அந்த பனிரெண்டு இமாம்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் இமாமுடைய அந்தஸ்தில் வைத்து மதிக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த செய்திகளை உருவாக்கி கொண்டு இஸ்லாத்தின் கொள்கையை மாற்றினார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்தியை ஹதீஸ் என்ற பெயரில் உருவாக்கினார்கள் அதாவது இன்னாஹ கித்தாபன் தால ஒரு ஏட்டை இந்த உலகத்தை இந்த படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் ஒரு ஏட்டை அவன் எழுதினான் அந்த ஏட்டை சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அவன் எழுதினான் படைப்பினங்களை உருவாக்குவதற்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எழுதி அந்த ஏட்டை தன்னுடைய அரசியல் கீழால் அவன் வைத்திருந்தான் அதிலே முகம்மது நபியுடைய குழுவினர்கள் அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் அவர்கள் எனக்கு மாறு செய்வதற்கு முன்னாலே நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி இந்த ஷியாக்கள் அவருடைய நம்பிக்கை உரியவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று அல்லாஹ் இந்த உலகத்தை இந்த மக்களை படைப்பதற்கு முன்னாலே அவன் எழுதி வைத்து விட்டான் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த யாராவது அதாவது அலியுடைய ரசூல்லாவுடைய குடும்பத்துக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று நிராகரிக்காதவராக இருந்தால் அவர் பாவம் புரிந்திருந்தாலும் அவர் மன்னிக்கப்பட்டவர் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஒருவர் நான் குடும்பத்தாருக்கு குடும்பத்தாருக்குத்தான் இந்த அதிகாரம் போக வேண்டும் ரசூல்லாவுடைய அந்த அகல் பயத்தில் அவருக்கு தான் அதிகாரம் போக வேண்டும் என்று நம்புகிறார் அவர் என்ன பாவம் செய்தால் அது அதற்காக மன்னிப்பான் என்றால் அவர் இதிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே தனக்கு பக்கத்தில் அவர்களை குடியமர்த்துவான் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்திலே குடியமர்த்துவான் என்று சொல்லி ஒரு செய்தியை ஹதீஸ் என்ற பெயரில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ரசூசல்லா அவர்கள் ஒரு முறை தான் மேராஜ் சென்றார்கள் என்று உலக முஸ்லீம்கள் சகாம்பாக்களே காலத்தில் இன்றைய காலம் வரைக்கும் நம்புகிறார்கள் ஆனால் இந்த ஷீயாக்கள் சொல்கிறார்கள் ரசூல்லா நூற்றி இருபது தடவைக்கும் அதிகமாக மேராஜ் சென்றிருக்கிறார்கள் சென்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹூ தாலா விலாயத்து அலியை பற்றியும் அழில் அலி அல்லாவுடைய அதிகாரத்தை பற்றியும் அவருக்கு பின்னால் வரக்கூடிய இம்மாங்களுடைய அதிகாரங்களை பற்றியும் தான் அல்லாஹூ தாலா ரசூல்லாஹ் சலல்லாஹ் சொல்ல எடுத்து கூறினார் என்ற செய்தியையும் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால் ஹலீஃபாவை தெரிவு செய்வது யார் ஹலீஃபாவாக வருவது என்ற தெரிவை சஹாபாக்கள் அபு இந்த மொஹாஜிங்கள் அன்சார் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பனு சகீஃபாவிலே அவர்கள் ஆலோசனை செய்து அபுபக்கர் அலி இந்த உம்மத்தின் ரசூல்லாவுடைய உற்ற நண்பர் வரவேண்டும் என்று முடிவு எடுத்து செய்தார்கள் ஆனால் ஷியாக்கள் சொல்கிறார்கள் அழிக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை இந்த அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி அல்லாஹும் அவர்கள் அலி அல்லாஹ் சொல்ல மாட்டார்கள் இந்த அலி அல்லாஹும் இந்த மூன்று நபித்தோழர்களும் பறித்தார்கள் அந்த பறித்ததுக்காக வேண்டி அவர்கள் எந்த மனக்க எனவே அவர்கள் மீது அல்லாஹுடைய லானத்தும் மக்களுடைய லானத்தும் உண்டாகட்டுமாக என்று அவர்கள் சபிக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த விலாயத்து அலியின் மூலமாக அவர்கள் பன்னிரெண்டு இமாம்களுக்குத்தான் தகுதி பொறுப்பு என்று சொல்லி வைத்து அந்த இமாம்களுடைய அந்தஸ்தை மிக உயர்ந்த அந்தஸ்தை கொண்டு வந்து வைத்தார்கள் எந்த அளவுக்கு அந்தஸ்து என்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இமாம்களை எப்படி மதிக்கிறோம் என்ற நம்பிக்கையை பற்றி அல் மஜிலிசி என்பவர் தன்னுடைய கிதாப் பிஹாருல் அன்வார் என்ற அந்த கிதாபில் எழுதி வைத்ததை பற்றி போடப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் அண்ணல் இம்மா ஆலமின் அல் அம்பியா அழில் அழியல்லாலின் பரம்பரையில் வரக்கூடிய பனிரெண்டு இமாம்களை தெரிவு செய்தோமே அந்த பனிரெண்டு இமாம்கள் யார் தெரியுமா அல்லாவினால் அனுப்பப்பட்ட நபிமார்களை விட அவர்களுக்கு மிக தெரிந்தவர்கள் அவர்கள் மிக தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அந்த அந்தஸ்து இருக்கிறார்கள் என்று சொல்லி வலாயசி கூடு அவர்கள் அந்த சொல்லிவிட்டார்கள் சொல்லுகிறார்கள் நபிமார்களுக்கும் இமாம்களுக்கு இடையிலே நாங்கள் வேறுபாடு பார்க்க மாட்டோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் நபிமார்களுடைய அந்தஸ்தே அதுக்கு பின்னால் வந்த மக்கள் அடைய முடியாது காரணம் நபிமார்களுடைய அந்தஸ்து அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட அல்லாஹ் நபிமார்களை தெரிவு செய்து உம்மத்துக்கு நபியாக அனுப்பினான் நபிமார்களுடைய அந்தஸ்தை சஹாபாக்கள் அடைய முடியாது சஹாபாக்கள் அடைந்த அந்தஸ்து அதற்கு பின்னால் வந்தவர்கள் அடைய முடியாது இதுதான் அடிப்படை ஆனால் ஷியாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நபிமார்களுடைய அந்தஸ்து என்பதும் இமாம்களுடைய அந்தஸ்து என்பதும் வேறுபட்டதல்ல அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் புத்தி மறுக்கிறது நபிமார்களுக்கு அல்ல எந்த அந்தஸ்தை கொடுத்தானோ அதே அந்தஸ்து தான் இமாமியத்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு இமாம்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் நபியை போன்றவர்கள் இமாம்களை உயர்த்தி பேசுகிறார்கள் நம்பியை விட உயர்த்தி பேசுகிறார்கள் அவர்கள் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் மௌசூமிங்கள் என்று சொல்கிறார்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவர்கள் எப்போ பிறந்தார்களோ அன்றிலிருந்து எப்போ மரணித்தார்களோ அது வரைக்கும் என்ன காரியங்கள்லாம் செய்தார்களோ அனைத்து பாவங்கள் அவர்கள் மன்னிக்கப்பட்ட மௌசூமிங்கள் அது வேண்டுமென்று செய்த பாவங்களாக இருந்தாலும் மறுதியாக செய்த பாவங்களாக எதுவாக இருந்தாலும் பாவங்களுக்கு அப்பால் பட்டவர் என்று ஷியாக்கள் சொல்கிறார்கள் ஹுமைனி ஷீயாக்களுடைய நவீன கால அறிஞர்களில் ஒருவர் ஹுமைனியை சொல்லும் போது அல்லாவுடைய ரஹமத் உண்டாகட்டும் மற்றும் உள்ளாக அலை என்று ஹுமைனிக்கு சொல்கிறார்கள் ஹுமைனி அல்லாவுடைய தூதருடைய நண்பர் அல்ல அல்லாவுடைய தூதருடைய தோழர் அல்ல ஹுமைனி இந்த கிட்டாடியில் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஆனால் ஷீயாக்கள் ஹுமைனி மூலமாக ஏற்படுத்தி கொண்ட அந்த புரட்சியில் அவர்கள் வெற்றி கண்டதனால் ஹுமைனியுடைய ஆட்சியிலே ஷீயா வலுப்பெற்றதனால் ஹுமைனுடைய ஆட்சியிலே ஷீயா பரப்பப்பட்டு ஈரான் தனி நாடாக ஆக்கப்பட்டதனால் ஷியாக்கள் ஹுமைனியை சொல்லும்போது ரிலுவானுல்லா அலஹி இமாம் ஹுமைனி ஹஜ்ஜத்துல்லாஹி என்று பல வார்த்தைகளை பிரயோகிப்பார்கள் அந்த ஹுமைனியுடைய கொள்கை என்ன தெரியுமா அவர் சொல்கிறார் எங்களுடைய இமாம்களுக்கு இருக்கின்ற இந்த அந்தஸ்து கண்ணியம் என்பது அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கின்ற எந்த மலக்குக்கும் கிடையாது அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் கிடையாது அத்தகைய அந்தஸ்து எங்களுடைய இமாமுக்கு இருக்கிறது என்றுதான் ஹுமைனி சொல்கிறார் அந்த ஹுமைனி கூட சஹாம்பாக்கல் சோனவாதிகள் என்பவர் ஏற்கவில்லை ஆயார் அலிஎல்லான் அப்சார் அலி எல்லாம் பத்தினியான உத்தமியான உம்மஹாத்துல் மோமினியின் நபிகளாருடைய மனைவிமார் உம்மஹாத்துல் மோமினி இந்த உம்மத்தின் தாய்மார்கள் என்பதை அவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய கொள்கை தனியாக நாம் பேச வேண்டியது இருக்கிறது அப்படிப்பட்ட ஹுமைனுடைய கொள்கை இதுதான் அதே நேரம் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய இம்மாக்கள் இந்த இமாம்கள் எல்லோரும் அவர்களுக்கு என்று கொடுத்த ஞானம் இருக்கிறதே அந்த ஞானம் மலாய்க்கமார்களுக்கு அல்ல இந்த ஞானத்தை அறிவை கொடுத்தானோ நபிமார்களுக்கு இந்த ஞானம் அறிவை கொடுத்தானோ அத்தனை அறிவு ஞானங்களும் பெற்றவர்கள் தான் எங்களுடைய இமாம்கள் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த இமாம்கள் அன்னஹும் இல்லா அண்ணல்லும் அவங்க எப்போ மரணிப்பார்கள் அந்த இமாம்களுக்கு தெரியும் அதே போல் அவங்க எந்த எங்கு மரணிக்கணும் என்றதை தெரிவு செய்கின்ற உரிமை உடையவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் சுபஹான் அல்லா அல்லாஹால உலகத்திலே நபிமார்களுக்கு கூட இந்த அந்தஸ்தை கொடுக்கவில்லை அவர்கள் எந்த இடத்தில் மரணிப்பார்கள் அவர்களுக்கு தெரியும் என்று அவர்களை இமாம்களை பற்றி எழுதி வைத்திருக்கிறார் நான் இங்குதான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தெரிவு செய்து கேட்கக்கூடிய அளவுக்கு நபிமார்களே அந்தஸ்தில் உயர்த்தி வைத்து இந்த இமாம்களை பற்றி பேசுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அன்னல் இம்மாமா அலமுனமா காயகுனு வமாலம் யகுன் இதற்கு முன்னால் உலகத்தில் என்ன நடந்தது என்று இமாம்களுக்கு தெரியும் இதற்கு பின்னால் என்ன நடக்க இருக்கிறது என்பதும் இமாம்களுக்கு தெரியும் இன் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் இந்த இமாம்களுக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியாமல் மறைத்து இருக்கின்ற எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு இல்லை அவருக்கு இதெல்லாம் தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் எங்களுடைய இமாமின் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய இமாமிலுக்கெல்லாம் எல்லா ரகசியங்களும் தெரியும் அவர்களுக்கு ரகசியங்கள் என்று மறைக்கப்பட்டது என்ற அடிப்படையே இல்லை என்று சொல்கிறார்கள் அதே போல் சொல்கிறார்கள் இந்த குர்ஆன் ஆண் அல்லாஹுடைய தூதர் ஹயாத்தோடு இருக்கின்ற போது எழுதப்பட்டு முடிவு செய்யப்பட்டது சஹாம்பாக்கள் எழுதினார்கள் அதில் எந்த குறையும் மறைவும் வைக்கவில்லை அல்லாஹுடைய தூதர் சரிபார்த்தார்கள் ஜிப்ரின் அலே இஸ்லாம்களும் சரிபார்க்கப்பட்டது ரசூல்லா ஹயாத்தோடு இருக்கும்போது சஹாம்பாக்களால் குத்தாபுல் வஹி என்கின்ற அந்த சஹாம்பாக்களால் எழுதி பூர்ணப்படுத்தப்பட்டது ரசூல்லாவுடைய வெஃபாத்துக்கு பிறகு அந்த குர்ஆன் எழுதப்பட்ட ரசூலாட காலத்தில் எழுதப்பட்ட குரான் பல பிரதிகள் எடுக்கப்பட்டு முஸ்லீம் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதிலே சஹாபாக்கள் எந்த குறையும் வைக்கவில்லை இந்த மறைவும் செய்யவில்லை இந்த திரிவும் செய்யவில்லை குரான் அல்லாவுடைய தூதருடைய ஹயாத்தோடு காலத்தில் இருக்கும்போது எப்படி பாதுகாக்கப்பட்டு இருந்ததோ அதே தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அபு பக்ரலி மாறு செய்யவில்லை உஸ்மான் அலி இல்லாமல் குர்வானை ஒன்று சேர்ப்பதனால் அவருக்கு மாறு செய்யவில்லை ஒரு கிராத்துக்கு எடுத்தார்கள் குரானுடைய ஏழு கிராத் முறைப்படி ஓத முடியும் ஆனால் முஸ்லீம்கள் அந்த ஏழு கிராத்துகளையும் தவறாக புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவருடைய கிராத்தை பிழையண்டு சொல்லக்கூடாது என்பதற்காக உஸ்மான் அலி இல்லாமல் அந்த குரான் பிரதி எடுக்கின்ற நேரம் அதில் பல கொப்பிகள் எடுத்து அனுப்புகின்ற நேரத்தில் ஒரு கிராத்தினுடைய அடிப்படைக்கு எடுக்க வேண்டும் என்று முடிவு சொன்னார்கள் அதுதான் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்றால் மதியனால் ஒருவர் ஒரு மாதிரி ஓதுவார் மக்காவில் இன்னொருவர் இன்னொரு மாதிரி ஓதுவார் அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி ஓதுவார் புதிதாக இஸ்லாத்து வரக்கூடிய இன்னொரு மாதிரி ஓதுவார் பல கிராத்து முறைகள் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிவிடக் கூடாது என்று ஒரு பிர நிலைமை சமூகத்தில் உருவான போதுதான் ஒரு கிராத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்த்தார்கள் எனவே குரான் அன்று ஒன்று சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது ஆனால் ஷீயாக்கள் சொல்கிறார்கள் குரானை அவர்களுடைய இமாம்கள் தான் ஒன்று சேர்த்ததார்கள் என்று சொல்கிறார்கள் வேறு யாரும் குரான் ஒன்று சேர்க்கவில்லை முஸ்லீம்கள் இடத்தில் இருக்கக்கூடிய குரானை அவர்கள் நிராகரித்து விட்டு சொல்கிறார்கள் முஸ்லீங்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வசனங்களை கொண்ட இந்த குரானை வைத்துக் கொண்டிருக்கிறார் குர்வான் பதினேழாயிரம் வசனங்களை கொண்ட குர்வான் தான் இருக்கிறது அது எங்களுடைய இமாமுடைய கையில் இருக்கிறது அவர் கடைசி இமாம் அசன் அல் அஸ்கரி என்பவர் இந்த உலகத்துக்கு வரும்போது அதை கொண்டு வருவார் என்ற அசன் குர்ஆன் பனிரெண்டாவது இமாமுடைய கையில் இருப்பதாக சொல்கிறார் இன்றைக்கு வரைக்கும் அசல் குர்வான் இல்லாமல் நீ வாழ முடியுமா இந்த இஸ்லாமிய உம்மத் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் மனத்தால் தன் குர்வானை உலக முஸ்லீம்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பினான் உலகம் பூராவுல மக்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பினான் நேர் வழி கொடுக்கப்பட்ட குர்வான் எப்படி மறைக்கப்பட முடியும் நேர்வழி தெளிவுபடுத்த வந்த குர்வான் எப்படி மக்களுடைய பார்வை விட்டு நடைமுறை விட்டு ஓரமாக்க முடியும் அப்படியாய்ந்தால் மக்கள் எப்படி வாழ முடியும் அவர்கள் எதை நேர்வழி என்று காண முடியும் ஈமான் அவர்கள் எப்படி பெற முடியும் எந்த அடிப்படையை வைத்து அவர்களால் வாழ முடியும் ஆனால் ஷியாக்கள் சொல்கிறார்கள் அசுல் குர்வான் மறைக்கப்பட்டு போலி குர்வான் முஸ்லிம்களுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய நம்பிக்கை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் முஸ்லீம்களுடைய கையில் இருக்கின்ற குரான் அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த குர்ஆனுக்கு அவர்கள் தனியான தப்சீர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் தனியான தப்சீர்கள் ஆயாத்துகள் எழுதி வைத்து அவங்களுடைய இமாம்கள் ஒன்று சேர்த்த என்று சொல்லி தனியான வசனங்களை எழுதி வைத்து அதற்கு சாம்பாக்களை பழிகாடாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் குரானில் வரக்கூடிய வசனங்களில் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன் சொல்கிறார்கள் சொல்கிறான் யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டார்களோ அவர்கள் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார்கள் இது உலக முஸ்லீம்களுடைய கையில் இருக்கக்கூடிய குரான் ஆனால் ஷீயாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த வசனம் திரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது உண்மை அப்படி அல்ல உண்மையான வசனம் எப்படி வர வேண்டும் என்றால் இல்லாக வர சூலாயத்தி அலியின் அலியுடைய விலாயத்தையும் அதிகாரம் அலிக்குத்தான் என்பதையும் அலிக்கு பின்னால் வந்த பனிரெண்டு இமாம்களுக்கும் அதிகாரம் உண்டு என்று நம்புகின்றவர்களும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதரும் கட்டுப்பட்டு அலிக்கும் அலியுடைய தோழர்களுக்கும் அதாவது இமாம்களும் கட்டுப்பட்டவர்கள்தான் மகத்தான வெற்றி அடைந்தவர்கள் அப்படி தான் குர்வானில் சொல்லி குர்வானுடைய ஆயத்தை அவர்கள் திருவிப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார்கள் உலக முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய குர்வான் என்பது வேறு அவர்களிடத்தில் குர்வான் என்பது வேறு என்பது இது மாதிரி நிறைய வசனங்களை அவர்கள் எழுதி வைத்து அந்த வசனங்களுக்கு இடையிலெல்லாம் விலாயத்து அலியை பற்றி தான் நிறைய எழுதி சா சஹாம்பாக்கர் அனியாக்காரர்கள் என்று சொல்லி விளக்கம் எழுதி வைத்திருக்கிறார்கள் எனவே குர்ஆன் என்பது உலக முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்ட இந்த குர்வானுக்கு அப்பால் பட்ட ஒரு குர்வான் அவர்களுடைய கையில் இருப்பதாகவும் அந்த குர்வான் அவருடைய இமாம்கள் தான் ஒன்று சேர்த்ததாகவும் சொல்கிறார்கள் இன்னும் நம்பிக்கையில் சொல்கிற அண்ணன் அருளகுல்ல இமாம் இந்த உலகம் பூராம் இமாம்களுக்குரியது தான் அதிகாரம் அவர்களுக்குரியது தான் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அடிப்படையில் கம்ப்ளீட்டாக முஸ்லீம்களுடைய நம்பிக்கையை விட்டும் ஓரமானவர்கள் முஸ்லீங்களுடைய அந்த முஸ்லீம்கள் நம்பியிருக்கின்ற ஈமானை விட்டும் வெளிப்படையாகவே அவர்கள் ஓரமானவர்கள் அப்பாற்பட்டவர்கள் ஆனால் அப்படி இருந்தும் கூட முஸ்லீம்களுக்குள் வருகின்ற போது நாங்கள் அந்த கொள்கையில் இல்லாதவர்கள் என்பது போல காட்டிக்கொண்டுதான் வருவார்கள் நாங்கள் அந்த கொள்கையில் இல்லை அப்படின்னு சொல்வார்கள் அவர்களுடைய பனிரெண்டாவது அதிகமாக மசன் அல் அஸ்கரி அவர் பிறந்த ஐந்தாம் வருடத்துக்குள்ளே மறைந்து விட்டார் எங்கு மறைந்தார் என்றதை அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு குகைக்குள்ளே போய் மறைந்து விட்டார் அந்த குகையிலிருந்து அவர் வெளி வருவார் எப்போது வருவார் உலகம் முடிகின்ற நேரத்தில் வருவார் அவர் தான் ரசூல்ல்லா முன்னறிவு செய்த மகுதி என்று இவர்கள் நம்பிக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் அல்ல ரசூல்லா சொன்ன மஹுதி ரசூல்லா இமாமை பற்றி சொல்லும்போது இமாமுடைய பேர் என்னுடைய பேராக இருக்கும் என்னுடைய தந்தையுடைய பேர் தான் அவருடைய தந்தையுடைய பேராகவும் இருக்கும் என்று மகதி மாமை அடையாளம் காணும் லேகுவாக சொன்னார்கள் ஆனால் இவர்களுடைய பனிரெண்டாவது இமாமுடைய பேர் மஹதி என்று இவர்கள் வைத்தாலும் ரசூல்லாவுடைய பேர் அல்ல முகமது பின் அப்துல்லா என்ற பெயர் அந்த மகுதிக்கு இல்லை அசன் அல் அஸ்கரி என்ற பெயர் தான் இருக்கிறது அவர் எப்படி ரசூல்லாவினால் சொல்லப்பட்ட இமாம் ஆக முடியும் அந்த இமாம் வந்து தான் உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவார் இந்த அகலில் பைத்துகளுக்கு துரோகம் இழைத்தவர்களை பழி வாங்குவார்கள் என்று எழுதி வைத்து இன்றைக்கு வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த குகை ஈராக்கில் இருக்கிறது அந்த இடத்துக்கு அவர்கள் ஒன்று கூடுவார்கள் கிளம்பின கூடிய அஜல் அல்லாஹு ஃபர்ஜா அல்லாஹலா அவரை அவசரமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாங்கள் குவைத்துக்கு ஒரு தவா நிகழ்ச்சிக்கு போன நேரம் ஃபுர்கான் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே ஷீயா அவருடைய அறிஞரின் கூற்றை போட்டார்கள் அந்த ஷீயா அறிஞர் சொல்கிறார் உலக முஸ்லிம்களுக்கும் ஷியாவுக்கும் இடையில உள்ள இந்த ஒற்றுமை எதுவரை இருக்கும் என்றால் நாங்கள் எதுவரைக்கும் முஸ்லிம்களோடு சேர்ந்து போவோம் என்றால் எங்களுடைய இமாம் வருகிற வரைக்கும் சேர்ந்து போவோம் இம்மாம் வந்தால் நாங்கள் வேறு நீங்கள் வேறு உங்களை நாங்கள் பழி வாங்குவோம் என்ற அந்த அடிப்படை கொள்கை தான் எங்களுடையது என்பதை அவர் பகிரங்கமாக பேசின செய்தி குவைத்திலே அல் ஃபுர்கான் என்ற அது ஒளிபரப்பப்பட்டது ஆனால் வெளிப்படையாக உலக முஸ்லீம்களோடு செய்தும் போது உலக முஸ்லீம்களோட ஒற்றுமை உலக முஸ்லீம்களுடைய விடிவு அவர்களுக்கு சமாதானம் அவர்களுக்கான ஒரு தலைமைத்துவம் என்ற கோஷங்களை ஷியாக்கள் எழுப்புகிறார்கள் வெளிப்படையாக கோஷங்களை எழுப்பி உலக முஸ்லிம்களை அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் இந்த ஷியாவுடைய கொள்கைக்கு தனி நாடாகின்றது ஈரான் இருக்கிறது அது தவிர சிரியா இப்போது இருக்கிறது அது தவிர பஹ்ரைன்லையும் சவுதியிலேயும் குவைத்லையும் பாகிஸ்தான்லேயும் என்று பல மத்திய கிழக்கு நாடுகளில் எல்லாம் ஷியாக்கள் வளர்ந்து ஷியாக்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் இப்படி ஷியாக்கள் வருவதற்கு காரணம் இந்த எல்லா கொள்கையும் மறைத்துவிட்டு அகிலபைத்தருடைய நேசத்தை முன்வைத்து கொண்டு வருகிறார்கள் ஷியா என்ற அந்த தனி நாடை உருவாக்கின ஈரான் இன்றைக்கு அணு ஆயுத உற்பத்தியிலேயும் அல்லது இராணுவ பலத்திலையும் ஒரு முன்னிலை வகிக்கக்கூடிய நாடு ஆனால் வெளிப்படையாக அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சவால் விடுகின்ற ஒரு நாடு ஆனால் எப் எந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்ரேலை அடித்ததும் இல்லை தாக்கியதும் இல்லை முஸ்லீம்களை காப்பாற்ற போராடியதும் இல்லை பலஸ்தீன மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் ஆயுதம் பாவித்ததும் இல்லை ஆனால் வெளிப்படையாக ஆட்சிக்கு வந்த எவருமே சொல்வது ஈ இஸ்ரேலை உலக வரைபடத்தின் நாங்கள் வெளியேற்றுவோம் என்று சொல்வார்கள் இதுவரைக்கும் வந்துட்டு போன ஈரானுடைய ஜனாதிபதிகள் யாருமே இஸ்ரேலை வெளியேற்றுவதற்காக எந்த யுத்தம் தொடுத்ததும் அல்ல ஜிய புரக பிரகடனப்படுத்தினர்களும் அல்ல அதுக்காக இந்த தயாரிப்புகள் செய்ததும் செய்தவர்களும் அல்ல ஆனால் உலக முஸ்லீம்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்து வெளியேற்றுவோம் என்று சொல்வார்கள் எப்படி வெளியேற்ற முடியும் யூதர்களுடையான அடிப்படை மரத்தின் கிளைகளாக உருவான இவர்கள் எப்படி யூதர்களை எதிர்த்து போராடப் போகிறார்கள் இவர்கள் போராடுவார்களா பலஸ்தீன முஸ்லீங்களே ஏனே உலக முஸ்லீம்களை காப்பாற்றுவர்கள் முஸ்லீம்கள் நம்புவதாக இருந்தால் அது அவர் முஸ்லிங்களுடைய தவறான ஒரு மடமைத்தனம் தவறான ஒரு நம்பிக்கை இதுகால வரைக்கும் யாருமே செய்யல ஆனால் வெளிப்படையாக எதிர்ப்புகளை காண்பிப்பதாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அசில் ரெண்டு மூன்று தான் அடிப்படை ரெண்டு மூன்று தான் வேறுபாடு எதுவும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு இந்த ஷியாக்களுடைய கொள்கைகள் என்ன இதுதான் இந்த பனிரெண்டு இமாம்கள கொள்கை இதுதான் தான் ஷியா ஆட்சி அமையப்பட வேண்டும் என்ற பனிரெண்டு கொள்கைகள் இமாம்களின் அடிப்படையாக வைத்து கொண்டவர்கள் அதில் ஜவுஃபர் சாதிக்கு என்றவருக்கு ஒரு முக்கிய இடம் கொடுத்திருக்கிறார்கள் ஜஃபர் சாதிக் என்றார் யார் அவர் என்ன பேசினார் என்பதும் நாங்கள் தனியாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க வேண்டி இருக்கிறது இது தவிர ஷீயாக்கிற இடத்துல ஐயா என்று மறுபிறவு எடுத்து திரும்பி வருகின்ற அந்த கொள்கை இருக்கிறது பதா அல்லாஹ் மடையன் அவனுக்கு நடக்க போவது என்னான்னு தெரியாது நடந்த பிறகு தான் அவனுக்கு தெரியும் என்ற கொள்கை இருக்கிறது ஆனால் அவங்களுடைய இமாமுக்கு நடப்பதற்கு முன்னால் என்ன நிகழும் என்று தெரியுமா இனி வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று இம்மாம்களுக்கு தெரியுமா அது அல்லாஹுக்கு தெரியாதாம் என்ற அந்த பதா கொள்கை இருக்கிறது அதே போல என்ற விபச்சார கொள்கை வைத்திருக்கிறார் தக்கியான் என்ற நயவஞ்சகத்தனமாக நடிக்கின்ற கொள்கையை வைத்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் முர்த்ததுகள் காபிர்கள் என்று சொல்கின்ற கொள்கையை வைத்திருக்கிறார் இந்த கொள்கையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் இல்லை அக்கீதா ரீதியாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் நேரத்தை சொல்லியாக வேண்டும் அவர்களுடைய கொள்கை குர்ஆன் ஹதீசுடைய இந்த கொள்கைகள் அலிக்கு வந்த மார்க்கத்தை ரசூல்லாவுக்கு ஜிப்ரில் தவறாக கொடுத்து விட்டு போனார் என்ற கொள்கையில் இருக்கிறார்கள் குர்வான் அல்லாஹும் தால அலிக்கு கொடுங்கள் என்று ஜிப்ரீலே அனுப்பி வைத்தானாம் ஜிப்ரி அலா இஸ்லாம் வந்து அலியையும் பார்த்தார்களாம் ரசூல்லாவையும் பார்த்தார்கள் ரெண்டு பேரும் தோட்டத்தில் ஒன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி அலி என்று நினைத்து ரசூலாத்தில் இருந்த குர்வானை கொடுத்து விட்டு போனார்கள் என்று சொல்வார்கள் இதை தான் அரபியில் குராபியான்னு சொல்வார் காகத்துக்கு ஒப்பான ஒரு கொள்கை காகத்துக்கு ஒப்பான கொள்கை என்று சொல்வார் தோற்றத்தில் ஒன்றாக இருந்ததால் ஜிப்ரில் ஜிப்ரீலுக்கே அது என்னான்னு தெரியாமல் போனதான் அப்போ உலக முஸ்லீம்கள் வழிகாட்ட வந்த குர்வான் அல்லாஹ் தபராக ஒத்துட்டை கொடுத்து இந்த உலகத்தை வழிநடாத்திருக்கிற அந்த தவறை அல்லா கடைசி வரைக்கும் நிவர்த்தி செய்யவில்லையா ஜிப்ரீல் அலே இஸ்லாமு அந்த தவறில் அப்படி வாங்கி போயிட்டார்களாம் என்ற தான் ஷீயாவுடைய இந்த கொள்கை எனவே அவர்கள் வெளிப்படையிலே இந்த அடிப்படை கொள்கைகளை பற்றி பேச மாட்டார்கள் அடிப்படைக்கு மாற்றமானது பேசுவார்கள் ஷீயா அடிப்படையான வரலாறை வைத்து எழுதிய ஒருவர்தான் அண்மையில் மரணித்து போன ஷஹீத் முகமது இசான் இஹ்சான் இலாஹி என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த அறிஞர் அவர் ஷியாவுக்குடைய ஒட்டுமொத்த இருந்தும் திரட்டி எழுதிய செய்திகள் தான் ஷியாவும் சுண்ணாம் என்ற நூலை எழுதியிருக்கிறார் அது இலங்கையை பொறுத்தவரை தமிழ்நிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்க அவர் நிறைய செய்திகள் இருந்த வரலாறுகளின் மூலமாக ஷியா என்பது ஒரு எகூதி இடத்திலிருந்து வந்த கொள்கை என்பதை ஷீயா அடிப்படை வேத நூல்களில் இருந்தே அவர் ஆதாரமாக எடுத்து காட்டிருக்கின்ற அடிப்படை இந்த இடத்துல ஒரு அறிவுக்காக நான் சொல்லி இன்ஷா அல்லா சஹாபாக்களுடைய விஷயத்தில் ஷியாக்கள் நிலைப்பாடு என்ன என்பதையும் அவர்களுடைய ஏனைய கொள்கைகளின் நிலைப்பாடு என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் வாக்ருந்தானா அஹமது இல்லாபுலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ